ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பார்க்க போகிறோம்டா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது நேற்று வந்து குவைத்து சிவிலியேஷன் என்ன தெரிவிச்சிருந்தாங்கடா, ஆகஸ்ட் லாஸ்ட்லேருந்து அதாவது குவைத்துலேருந்து விடுமுறைக்கு போனவங்க மறுபடியும் வந்து குவைத்து நாட்டுக்கு திரும்ப வரலாம், அதுக்கு உண்டான வேலையை வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மூணு கட்டமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து உள்துறை அமைச்சர் வந்து ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. என்ன நியூஸ்ன்றா, அதாவது வந்து ஆகஸ்ட் லாஸ்ட்லேருந்து விடுமுறைக்கு போனவங்க குவைத்து நாட்டுக்கு, ஆகஸ்ட் விடுமுறைக்கு போனவங்கன்னு இல்லை, புது விசால வரவங்களும் சரி, குவைத்து நாட்டுக்கு இனிமேல் வரவங்க, அதாவது வணிகமாக அதாவது இந்த நார்மல் ஃப்ளைட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் குவைத்து நாட்டுக்கு வரவங்க வெளிநாட்டவர்களுக்கு அதாவது பிசிஆர் சர்டிஃபிகேட், அதாவது பாலிமர்ஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிசிஆர் சர்டிஃபிகேட் வந்து கட்டாயம் தேவை அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வரப்போ வந்து அதே மாதிரி இன்னொருதும் சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து அப்ரோடு செய்யக்கூடிய அந்த மருத்துவமனைகளில் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து பிசிஆர் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி வந்து பிசிஆர் சர்டிஃபிகேட் இல்லாமல் எந்த ஃப்ளைட்லேயாவது யாராவது வந்தாங்கன்னா அந்த ஃப்ளைட்டு, அதாவது அந்த ஃப்ளைட்டில் உள்ளவங்க கண்காணிக்காமல் அவங்கள ஏற்றிட்டாங்கன்னா அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து அபதாரம் விதிப்போம் அப்படிங்கிற ஒரு இதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பிசிஆர் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு நீங்கள் குவைத்துக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கொரோனா வைரஸ் இல்லை அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கொரோனாவோட பாதிப்பு அதாவது அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா உங்களை வந்து தனிமைப்படுத்துவோம், அதாவது வரவங்களை குவைத்து நாட்டுக்கு வரவங்களை வந்து தனிமைப்படுத்துவோம், அந்த தனிமைப்படுத்தலுக்கு உண்டான காசை வந்து உங்கள்கிட்ட தான் வசூலிப்போம். அப்படி நீங்கள் தராத பட்சத்தில் வந்து உங்களோட ஸ்பான்சர் அல்லது நீங்கள் கம்பெனிக்கு வந்தீங்கன்னா உங்களோட நிறுவனத்திலேருந்து நாங்கள் வந்து அந்த காசை வந்து வசூல் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இது எவ்வளோ நாளைக்கு தொடரும்டா, இந்த கொரோனா பிரச்சனை வந்து இந்த நாட்டிலேருந்து சுத்தமாக தொடைத்து எறிகிற வரைக்கும், அதாவது இந்த நாட்டிலேருந்து டோட்டலாக வந்து இந்த கொரோனா பிரச்சனை முடிகிற வரைக்கும் வந்து இந்த பிசிஆர் சர்டிஃபிகேட்டு, இந்த குவாரண்டைனு இதெல்லாம் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து ஆகஸ்ட் லாஸ்ட்லேருந்து குவைத்து நாட்டுக்கு வரவங்க வந்து அவங்க அனுமதி கொடுக்கக்கூடிய மெடிக்கலில் வந்து, அதாவது அந்த நம்ம போய் மெடிக்கல் போகிறோம் தெரியுங்களா, அதில் தான் வந்து நம்ம பிசிஆர் சர்டிஃபிகேட்டு எடுத்துக்கிட்டு குவைத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து அதாவது ஒன்று வந்து இது சட்டமாக ஆக்கலை, இது வந்து இப்போ வந்து அமைச்சர் குழுவுக்கு வந்து அனுப்பியிருக்கோம், அவங்க சட்டமாக்கிட்டாங்கன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து, அதாவது ஆகஸ்ட்லேருந்து தானே ஓப்பன் பண்ணுறாங்க, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லாமே வந்து பிசிஆர் சர்டிஃபிகேட் கட்டாயமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை ஏற்படும். அதே மாதிரி வந்து ஹவலியில் வந்து ஒரு சில ஏரியாவில் ஒரு சில கத்தால வந்து இப்போ வந்து இன்றைக்கி வந்து கரண்ட்டு போயிருக்கு, ஏன்டா மின்மாற்றி வந்து பழுது அடைந்ததுனால வந்து டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லக்கூடிய அந்த மின்மாற்றி பழுது அடைந்ததுனால ஹவலியில் ஒரு சில ஏரியாவில் வந்து கரண்ட் கட் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலையும் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.